வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். இன்றைக்கான வீடியோவில் டாப் 10 பெஸ்ட்டு வார் ஆக்ஷன் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவிஸ் எல்லாமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்க மூவி மிஷன் ஆஃப் ஹானர் 2018 ரிலீஸாக இருக்குது. செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்க டைமில் தான் ஸ்டோரி நடக்குது. ஜெர்மன்ஸ் வந்து நிறைய நாடுகள் மேலே போருக்கு போயிருந்தாங்க. இப்போ போலந்தையும் அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இந்த நாட்டோட ஃபைட்டர் பைலட்ஸ் எல்லாருமே அங்கிருந்து தப்பிச்சு யுனைடெட் கிங்டமுக்கு போயிட்டாங்க. அங்கே இருக்க ஏர்ஃபோர்ஸில் இந்த போலந்தை சேர்ந்த ஃபைட்டர் பைலட்ஸ் ஜாயின் பண்ணி தங்களோட நாட்டுக்காக யூகே கூட சேர்ந்து இவங்க ஃபைட் பண்ணுறாங்க. இந்த பிரிட்டன் பேட்டிலில் போலந்து ஃபைட்டர் பைலட்ஸோட ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. இது வந்து ட்ரூ ஸ்டோரி பேஸ்டான மூவி. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ஆஸ்ட்ரைக் வார் தான் நடக்கும். படம் நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.9. நெக்ஸ்ட் மூவி வார் ஹார்ட்ஸ் 2023 ரிலீஸாக இருக்குது. ஒரு ஃபேமிலி வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து தப்பிச்சு வெளியில் வராங்க. இவங்களை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வரக்காக யூஎஸ் வந்து ஒரு டீம் அனுப்பியிருக்காங்க. பட் தாலிபான் டெரரிஸ்ட் வந்து இவங்க வந்த சாப்பரை அழிச்சிடுறாங்க. இதில் தப்பிச்சிருக்க சோல்ஜர் வந்து நம்ம ஹீரோ மட்டும்தான். அதே மாதிரி இந்த ஃபேமிலி சைட்லேருந்தும் ஒரு குட்டி பொண்ணு மட்டும்தான் தப்பிச்சிருக்காங்க. டெரரிஸ்ட் கிட்டேருந்து இந்த பொண்ணை ஹீரோ காப்பாற்றணும்னு சொல்லி நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதான் இந்த மூவியோட ஸ்டோரி. எக்ஸ்ட்ராக்ஷன் படம் மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. படம் ஒர்த்து, நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். பிரைம் வீடியோல அந்த படம் தமிழ்ல இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.4. நெக்ஸ்ட் மூவி பியூரியல் 2022 ரிலீஸாக இருக்குது. செகண்ட் வேர்ல்டு வார் வந்து முடிய போகுது. இந்த டைமில் ஹிட்லர் இறந்துட்டாரு. அவரோட பாடி வந்து ஒரு சின்ன ரஷ்யன் ட்ரூப் வந்து மாஸ்கோவுக்கு எடுத்துகிட்டு போகணும். இதுதான் இந்த டீமுக்கு கொடுத்த ஒரு மிஷன். இந்த மிஷனில் இவங்க சந்திக்கிற பிரச்சனைகள், ஹிட்லரோட பாடியை கொண்டு போய் சேர்த்தாங்களா இல்லையன்றதான் இந்த மூவியோட ஸ்டோரி. ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியாக தான் படம் ட்ராவல் ஆகும். ரீசெண்டாக நல்லா இருக்குது. விஆர் ஓடிடி ஆப்பில் தமிழ் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5. நெக்ஸ்ட் மூவி டியர்ஸ் ஆஃப் த சன் 2003 ரிலீஸாக இருக்குது. நைஜீரியாவில் சிவில் வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அங்கே கண்ணில் போடுற மக்கள் எல்லாரையுமே கொண்டுகிட்டு இருக்கானுங்க. அங்கே மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்க ஒரு அமெரிக்கன் டாக்டரை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வரக்காக யூஎஸ் வந்து நம்ம புரூஸ் லீஸோட பிளாக் ஆப்ஸ் டீம் வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த மிஷனை நம்ம புரூஸ் லீஸோட டீம் முடிச்சாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த படத்தோட கதை. புரூஸ் லீஸ் நடித்த ஒரு அட்டகாசமான ஆக்ஷன் மூவி. படம் சூப்பராக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.6. நெக்ஸ்ட் மூவி பேன்ஃபில் ஆஃப் 28 2016 ரிலீஸாக இருக்குது. ஜெர்மன்ஸோட படைகள் வந்து ரஷ்யாவுக்குள்ளே என்டர் ஆகிட்டாங்க. அவங்க மாஸ்கோவை மட்டும் பிடிச்சிட்டாங்கன்னா சோழி முடிச்சது. அதுக்கப்புறம் ரஷ்யாவோட இடம் எல்லாத்தையுமே லைனாக ஒவ்வொன்றா பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவங்களை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டுங்கன்னு சொல்லி ரஷ்யன்ஸோட ஒரு ட்ரூப் கமாண்டர் வந்து 28 சோல்ஜர்ஸ் அனுப்பி ஜெர்மன்ஸை வந்து அங்கேயே தடுத்து நிப்பாட்ட சொல்கிறாரு. இந்த 28 பேர் இருக்க சின்ன ட்ரூப் வந்து டேங்க் மிஷின்கன்ஸோட வர ஆயிரக்கணக்கான எனிமீஸை எப்படி தடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. இது வந்து ட்ரூ ஸ்டோரிங்க. வெறும் ரைஃபிள்ஸ், அதுக்கப்புறம் மெஷின் கன்ஸ் ஒரு 4-5 இருக்கும். இதை மட்டுமே வச்சுக்கிட்டு பெரிய ஆர்மி கூட சண்டை போட்டிருப்பாங்க. கட்டாயம் எல்லாருமே பார்க்க வேண்டிய மூவி. வார் சீக்வன்ஸ் எல்லாம் அட்டகாசமாக இருக்கும். இந்த படம் யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.7. நெக்ஸ்ட் மூவி த ரெட் கோஸ்ட் 2019 ரிலீஸாக இருக்குது. சோவியத்துக்கும் நாசிஸ்க்கும் வார் நடந்துட்டுருக்கு. நாசிஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடங்களையுமே ஆக்குபை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோவியத்தோட ஒரு 4-5 பேர் இருக்க ஒரு சின்ன டீம் வந்து ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. இந்த இடத்த நாசிஸ் வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. இவங்களை காப்பாற்ற ரெட் கோஸ்ட்ன்ற அடையாளம் தெரியாத ஒரு போராளி வந்து கிளம்புறங்கிறாரு. இவர் எப்படி இந்த நாசிஸை அடித்து பழக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. ஹீரோக்கு கொடுக்குற பில்டப்லாம் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி படத்தில் மிரட்டியும் எடுத்திருப்பார். கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்த்தே ஆகணும். ஏன்னா இதோட மேக்கிங் வந்து வேற மாதிரி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மொத்தமும் டிராமா ஸ்டோரி தான். செகண்ட் ஹாஃபில் தான் பின்னிருப்பாங்க. ரத்தம் தெரிக்க ஒரு தரமான ஆர் ரேட்டட் வார் மூவி. டோன்ட் மிஸ் இட் கைஸ். இந்த படம் விஆர் ஓடிடி ஆப்பில் தமிழில் இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.1. நெக்ஸ்ட் மூவி T-34 2019 ரிலீஸாக இருக்குது. ரஷ்யன்ஸ்க்கும் ஜெர்மன்ஸ்க்கு இடையில ஒரு பயங்கரமான டேங்க் ஃபைட் நடக்குது. இதில் ரஷ்யன்ஸோட இந்த சின்ன டீம் வந்து ஜெர்மன்ஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பிடிச்சிட்டு போய் ஜெர்மன்ஸ் வந்து கைதியை வச்சுருக்காங்க. ஜெயிலில் வந்து ஒரு பழைய டேங்கை ரெடி பண்ண சொல்லி அங்கே கைதியாக இருக்க ரஷ்யன்ஸ்கிட்ட இவங்க சொல்கிறாங்க. இவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் ரஷ்யன்ஸ் வந்து இந்த டேங்கையே வச்சு அங்கேருந்து தப்பிக்கலான்னு சொல்லி இன்னொரு பிளானும் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. பீரங்கிகளை வச்சு தான் பேட்டில் சீக்வன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. டேங்க்ஸ் ஃபைட்ஸ் எல்லாமே வெறித்தனமாக இருக்கும். விசுவலாக படம் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. மஸ்ட் வாட்ச் மூவி. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.8.
நெக்ஸ்ட் மூவி மிட்வே 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. ஜப்பான் வந்து பேர்ல் ஹார்பர் மேலே திடீர் தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய பாதிப்பை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தினாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நடக்கிற கதை தான் இந்த படம். மிட்வே படத்தோட ஸ்டோரி என்னன்னா, பசிபிக் பெருங்கடலில் அமெரிக்காவுக்கு சொந்தமாக ஒரு ஐலாண்ட் இருக்கு, அதுதான் மிட்வே. இந்த ஐலாண்டை எப்படியாவது தனக்கு சொந்தமாக்கணும்னு சொல்லி ஜப்பான் வந்து மிட்வே மேலே அட்டாக் பண்ணுறாங்க. இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா எப்படி பதிலடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ண படம். விசுவல்ஸ் எல்லாம் அட்டகாசமாக இருக்கும். பேட்டில் சீக்வன்ஸை நீங்கள் நேரில் பார்க்குற மாதிரியான ஃபீல் இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வார் சீக்வன்ஸ் வந்து படம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. மஸ்ட் வாட்ச் மூவி. இந்த படம் லைன்ஸ் கேட் பிளே ஆப்பில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.7. நெக்ஸ்ட் மூவி 12 Strong 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்டோரி என்னன்னா, தாலிபான் தீவிரவாதிகளோட ஹெட் வந்து ஆப்கானிஸ்தானில் ஏகப்பட்ட மக்களை கொண்டு கூச்சிட்டு இருக்கான். ஸோ இந்த தீவிரவாதியை கொள்றதுக்காக US ஆர்மி வந்து நம்ம ஹீரோ மிச், அதாவது நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வர்த், இவரோட தலைமையில் 12 US சோல்ஜர்ஸை ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்புறாங்க. ஹீரோவோட இந்த 12 பேர் இருக்க டீமும் அங்கே இருக்க லோக்கல் வார்லார்டும் ஒன்று சேர்ந்து இந்த தாலிபான் டெரரிஸ்ட்க்கு எதிராக எப்படி ஃபைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இந்த மூவியோட ஸ்டோரி. தரமான வார் ஆக்ஷன் மூவி. குதிரையிலலாம் போய் சண்டை போடுவாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வெறித்தனமாக இருக்குது. நம்ம தார் வேறு நடிச்சிருக்காரு. ஸோ படம் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ப்ரைம் வீடியோவில் தமிழில் இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.5. நம்ம லிஸ்டில் ஃபஸ்ட்டாக இருக்க மூவி த ஹர்ட் லாக்கர் 2008 ரிலீஸ் ஆயிருக்கு. ஈராக் வாரப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு எதிராக டெரரிஸ்ட் வந்து பொதுமக்கள் இருக்க இடத்துலயே பாம்ஸை வந்து பல இடங்களில் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிருக்காங்க. அந்த பாம்ஸை US ஆர்மி வந்து கண்டுபிடிச்சி டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேலையை பண்ணிட்டு இருந்த சர்ஜன்ட் வந்து இறந்துட்டாரு. ஸோ அவருக்கு பதிலாக ஹீரோ இப்போ வந்திருக்காரு. இவர் எப்படி இந்த பாம்ஸ் எல்லாத்தையுமே டிஃப்யூஸ் பண்ணுறாரு, இவர் பண்ணுற வேலையால் மற்றவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் உருவாகுது அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. அட்டகாசமான ஒரு வார் த்ரில்லர் மூவி. இந்த படம் 6 ஆஸ்கார் அவார்ட் வின் பண்ணிருக்கு. ஒரு சில இடங்கள்லாம் பயங்கர பரபரப்பாக கிளப்பியிருப்பாங்க. மஸ்ட் வாட்ச் மூவி. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஜிஃபை ஆப்ல இந்த படம் தமிழ்ல இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.5. இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இதில் என்னோட ஃபேவரட் மூவி 12 Strong அண்ட் பேன்ஃபுல் ஆஃப் 28. இதில் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா. பை பை காய்ஸ்.